உங்கள் மொபைலில் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வேறு ஏதாச்சும் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவாக யாராச்சும் மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி மெசேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு சிங்கிள் டிக் காமிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் டேட்டா ஆஃப்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் அதே டபுள் டிக் காமிச்சிருச்சு அப்படின்னா இவங்க மொபைல் டேட்டா ஆன் தான் வச்சிருக்கேன் பட் ரிப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத பதவியாக மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அதுக்கு நமக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த இரிட்டேட்டிங்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் உங்கள் ஃபோனில் மொபைல் டேட்டா ஆனில் தான் இருக்கணும் பட் அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே சிங்கிள் டிக் மட்டும் தான் காமிக்கணும். அப்படி ஏதாவது ட்ரிக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அந்த ட்ரிக் என்ன அப்படின்னா, அதுக்கு எந்த அப்ளிகேஷனும் தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு லிங்க்குமே போக தேவையில்லை. உங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் சிம்பிளாக. உங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா உங்கள் ஃபோனில் போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் அதாவது சிம் கார்டு அண்டு மொபைல் டேட்டான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் டேட்டா யூஸ் வச்சுட்டு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிசபிள் நெட்ஒர்க்னு இருக்கும், அதாவது டிசபிள் மொபைல் நெட்ஒர்க்னு இருக்கும். அதை டிசபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும், அதாவது மொபைல் டேட்டா ஆன்லேருந்து மெசேஜ் பண்ணாலுமே